நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. கோவை குண்டுவெடிப்பு சம்பவம், இந்த சம்பவம் தொடர்பாக என்ஐஏ விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு தமிழக அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் இப்போ மத்திய அரசு அதற்கான அனுமதியை கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தில் என்ஐஏ ஏன் தேவைப்படுது, அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுவாங்க, அவங்களுக்கு இதில் என்ன மாதிரியான பங்கு இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 23ஆம் தேதி கோவையில் கார் சிலிண்டர் வெடித்து ஜமேஷான்ற ஒரு நபர் வந்து உயிரிழந்தார். இதை தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரை காவல்துறையினர் கைது செஞ்சாங்க. இந்த விசாரணையில் இந்த ஜமேஷா இறந்து போன நபருடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 75 கிலோ ரசாயன பொருட்கள், அதாவது ஒரு வெடிகுண்டு தயாரிக்கிற அளவிலான ஒரு ரசாயன பொருட்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில இருந்து ஒரு பாக்கெட் டைரியும் வந்து போலீசார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த வழக்குல வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. ஆனா இந்த வழக்குல என்ஐஏ ஏன் உள்ள வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. காரணம், இந்த வெடிகுண்டு ரசாயனம் வந்து அந்த வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு தான். இப்போ இந்த வீட்டிலிருந்து ரசாயன பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதாவது வெடிகுண்டு தயாரிக்கிற அளவிலான ரசாயன பொருட்கள். இதன் மூலமா நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ஐஏ விசாரணை வேணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில மத்திய அரசு இப்போ அவங்களுக்கான அனுமதியை கொடுத்துருக்காங்க. கோவையில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக என்ஐஏ வந்து உள்ள விசாரணைக்கு வந்திருக்காங்க. இந்த விசாரணையின் அடிப்படையில் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தமிழக அரசும் கேட்கும், மத்திய அரசும் கேட்கும். இதன் அடிப்படையில் என்ஐஏ அப்படின்னா என்னன்றதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். என்ஐஏ அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதாவது தேசிய புலனாய்வு முகமை. இவங்களை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்கள், அதாவது இந்தியாவுடைய இன்டெகிரிட்டி, சாவர்னிட்டி, இது ரெண்டுத்தையுமே குலைக்கிற வகையில் இருக்கிற எல்லா குற்றங்களையும் இவங்க வந்து விசாரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆள்கடத்தல் வழக்குகள், அதுக்கப்புறம் கள்ள நோட்டு அச்சடித்தல், தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் தயாரித்தல் அல்லது விற்பனை செய்தல், ஒருமைப்பாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயல்கள், இப்படி நேஷனல் இஷ்யூஸ்க்கு, அதாவது நேஷனல் லெவலில் இஷ்யூவை கொண்டு வர எல்லா விஷயங்களுமே, ஒரு தேசத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அமைகிற எல்லா விஷயமுமே இவங்க தான் வந்து விசாரிப்பாங்க. அதுதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் சில குற்றங்களாக வந்து சொல்லப்படுது. இந்த எண்ணெயே கிட்டத்தட்ட 14-15 வருடங்களாக இங்கே இருக்குது. அதாவது 2008 கான்ஸ்டியூட்டட் அண்டர் என்ஐஏ ஆக்ட், அதாவது என்ஐஏ ஆக்டின் மூலமாக 2008 இந்த தேசிய புலனாய்வு முகமை வந்து உருவாச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, வித்தவுட் எனி பெர்மிஷன்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட்ஸ், அதாவது எந்த மாநிலத்தினுடைய பெர்மிஷனும் அனுமதியும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு வழக்கை போய் விசாரிக்கலாம் மத்திய அரசின் ஒப்புதலின் பேரில். இவங்க இந்தியா முழுக்க நடக்கிற, அதாவது தேசிய பாதுகாப்பை குலைக்கின்ற வகையில் இந்தியா முழுக்க எந்த விஷயங்கள் நடந்தாலும் இவங்க வந்து விசாரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்ல நடக்கிற விஷயங்களும் இருந்தாலும் சரி, அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசன் ஃபாரின்ல வந்து ஒரு தீவிரவாதம் செய்கிறாரு அப்படின்னாலும் இவங்க தான் அந்த வழக்கை வந்து விசாரிப்பாங்க. இவங்க ஃபார்ம் ஆகியிருக்காங்க, அதாவது 2008 ஃபார்ம் ஆகியிருந்தது. இந்த முகமை வந்து ஃபார்ம் ஆனதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, 26/11 அட்டாக், அதாவது மும்பையில் நடந்த அட்டாக்கின் அடிப்படையில், அதாவது அந்த அட்டாக் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த தேசிய புலனாய்வு முகமை வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த எண்ணெயை வந்து யார வேணும்னாலும் எந்த வித வாரண்ட்டும் இல்லாமல் சந்தேகத்தின் அடிப்படையில் கூட வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்களோ அதை வந்து அவங்களுக்கு எஃப்ஐஆரில் ஃபைல் பண்ணணும், எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமும் இந்த என்ஐஏக்கு கிடையாது. இந்த என்ஐஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தீவிரவாதம் தொடர்பான விசாரணைகளை தேசிய புலனாய்வுத்துறை தான் வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ஐஏ 2008 ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எல்லா தீவிரவாத செயல்களையும் இந்த தேசிய புலனாய்வு முகமை தான் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த என்ஐஏவோட ஹெட்குவார்டர்ஸ் அப்படின்றது டெல்லியில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 2021
தனியாக ஒரு அலுவலகம் வந்து இங்க தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டது. அதன் தலைமை அதிகாரியாக டிஐஜி அந்தஸ்தில் இருக்கிற ஒரு அதிகாரியும் ரெண்டு எஸ்பி அந்தஸ்தில் இருக்கிற இரண்டு அதிகாரிகளும் இதில் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் தனிச்சையாக இவங்களால் விசாரணை மேற்கொள்ள முடியல. அதாவது ஒருத்தர் ஒரு நபரை போய் விசாரிக்கவோ இல்லை சந்தேகப்படுற நபரை கைது செய்யவோ இவங்களால் முடியல. காரணம், இவங்க டைரக்டாக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்தால் மட்டும்தான் இவங்களால் அடுத்த விசாரணையும் இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியும். இப்போவும் இந்த ஆஃபீஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. கடந்த 2021 தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த என்ஐஏ பிரான்ச்சால் ஏன் வந்து தனிச்சையாக ஒரு விசாரணையை மேற்கொள்ள முடியல அப்படின்னா, அது முழு முதல் காரணம் தமிழ்நாட்டில் சட்ட அனுமதின்றது கிடையாது. அதனாலேயே அதன் அடிப்படையிலேயே டெல்லியில் அவங்க வந்து அனுப்பி அவங்களுடைய பெர்மிஷன் வாங்கி தான் இவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டே பண்ண முடியும். அதனால தான் இங்கே நிறைய விஷயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் என்ஐஏ காதில் போகலை. அது மட்டும் இல்லாமல் என்ஐஏவால் விசாரணையும் மேற்கொள்ள முடியாமல் இருந்தது. இப்போ சமீபத்தில் தான் அக்டோபர் 17 தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு காவல் நிலையம் போல் என்ஐஏ செயல்படுவதற்கான அனுமதியை வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஸோ கமிங் டு தி பாயிண்ட், இது வரைக்கும் என்ஐஏனா என்ன, என்ஐஏ எதனால் ஃபார்ம் ஆச்சு, என்ஐஏ என்னென்னலாம் பண்ண முடியும், அவங்களுக்கு எந்த மாதிரியான அத்தாரிட்டிஸ் இருக்குது, மத்திய அரசின் கண்ட்ரோலில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க, தமிழக அரசோ இல்லை பிற மாநில அரசோடைய கண்ட்ரோலில் அவங்க இருக்க மாட்டாங்க, இவங்களுக்கு அந்தந்த மாநில அரசுகள் மட்டும்தான் ஒத்துழைக்கணும் அப்படின்றத தான் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக இரண்டு நபர்கள் விசாரணை மேற்கொள்ள வந்திருக்காங்க. அதாவது என்ஐஏ டிஐஜி வந்தனா அவர்களும் என்ஐஏ எஸ்பி ஸ்ரீஜித் அவர்களும் கோவையில் நடந்த இந்த குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணையுடைய தலைமை முடிவு எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் என்ஐஏனா என்ன, என்ஐஏ என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுடைய அனுமதியும் என்ஐஏக்கு கிடைச்சிடுச்சு. தமிழக அரசும் இனிமேல் மன நிம்மதியோடு இருப்பாங்க. இனிமே என்ஐஏ என்ன நடவடிக்கைகளை இந்த வழக்கு தொடர்பாக எடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியான விசாரணைகளை மேற்கொள்ள போகிறாங்க, அதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம்.